வணக்கம் நண்பா. இளையா டிஜிட்டல், இளையராஜா, அதாவது இளையா. இப்போ ஒரு ஃபோட்டோ சேர்த்து எப்படி கலாக்கரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்றது வீடியோவை போட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட விருப்பத்தை கமெண்டில் கொடுங்க. கமெண்டில் என்னால் பார்க்க முடியல, தவறு தான். பட் இருந்தால் நீங்கள் தனியாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கான பதில் உடனே கொடுப்பேன். கால் பண்ணிங்கன்னா ரிப்ளை கண்டிப்பாக எடுப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இமேஜ் இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் எப்படி பண்ணுறது, நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒர்க் எப்படி, ஹேர் ஒர்க் பார்த்துருப்பீங்க. இந்த ஹேர்ஸ் எப்படி போடலாம், இந்த ஹேர் எப்படி போடலாம், தென்ஸ் இந்த ஐ ஏரியாவில் எப்படி ஒர்க் பண்ணலாம், ஹேர் அதாவது லிப்ஸு பார்த்துட்டு சும்மா ஷார்ட்டாக புரிகிற மாதிரி உங்களுக்கு கிளாஸ். ஹேர்ஸ் நேராக ப்ரெஷ் மூலிமாவே ஹேர் போட்டிருக்கேன், லூஸ் ஹேர்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இமேஜ் ஃபோட்டோஷாப்பில் போகலாம். இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் ஸ்டெப் இதான். இமேஜ் ஒரிஜினல் இந்த இமேஜ் தான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷன், அந்த இமேஜ் வந்து டூப்ளிகேட் போட்டிருக்கேன். தென் நெக்ஸ்ட் கலர் ஸ்மெஜ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த ஸ்மெஜ் எப்படி வந்தது, எப்படி பண்ணலாம், எப்படி ஷார்ட் ஈஸியான வழியில் எப்படி இந்த இமேஜ் கிடச்சிது. அதாவது ஒரு எம்டி லேயர், நம்ம எடுக்கிற விஷயத்த ஸ்மெஜ் பண்ணுறது எப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்மெஜ் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம், பட் எங்கே நீங்கள் பண்ணுற ஸ்மெஜ் மட்டும் எஃபர்ட், ஆயில் எஃபர்ட் எப்படி வருது உடனே. ஜஸ்ட் உங்கள் இடத்துல தான் எடுக்கிறேன், ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சின்ன கிளாஸ். ஸ்மெஜ் டூல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதான் எப்பவுமே யாராவது கேட்டாலும் அந்த ப்ரெஷ்ஷு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 1487 ப்ரெஷ் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரென்த் 100 கூட வச்சு பண்ணலாம். பிகாஸ் என்ன ரீசன்னா, சாம்பிள் லேயர்ஸ் ஆன் பண்ணணும், அப்போ தான் அது காட்டும். ஏன்னா சாம்பிள் லேயர் ஆன் பண்ணதுனால் நம்ம ஒர்க் பண்ணுறது தெரியாது. அதே ஃபோட்டோ மேலே ஒர்க் பண்ணுறோம்னா சாம்பிள் லேயர் ஆன் பண்ண தேவையில்லை, நம்ம இமேஜ் மேலே ஒர்க் பண்ணுறதால ஓகே. பட் எம்டி லேயர் போட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக சாம்பிள் லேயர். சரி, இப்போது நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணுறது 80, 100லேயும் பண்ணலாம், 60 பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணுறது வந்து வேக்கம் பால் யூஸ் பண்ணும்போது நாம் ப்ரெஷ்ஷை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்ட்ரென்த்தில் மட்டுமில்லை, நம்ம கையாலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ப்ரெஷர், ப்ரெஷர் தான் நம்ம ஸ்மெஜ் பண்ணுறோம். இந்த ஏரியாவை எடுத்துருக்கோம், இப்போ ஸ்மெஜ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும், பென் ப்ரெஷர் ஆனில் இருக்கணும், வேறு ப்ரெஷ் டிப் எதுவுமே எதுவுமே ஆனில் இருப்பேன், அவ்வளோதான். இது சைஸ் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதே தான் இங்கே இருக்கும் சைஸ், இன்னும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்மெஜ் பண்ணுறது எப்படி, 80 வச்சுருக்கேன், 80 பண்ணலாமா, 50 பண்ணலாம். பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தனியில் தான் போட்டிருக்கேன், ஸ்மெஜ் பண்ணிட்டேன், 50 தான் பண்ணியிருக்கேன். இப்போங்க சேம் 100 பண்ணலாம். ஹண்ட்ரட்லேயே இதுக்கே அதுக்கு ஷார்ப்பான முக்கியமான ஐ பார்ட் ஏரியாலே பண்ணுறேன்.
இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மவுஸ் யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்ட்ரென்த்தோட லெவல் தெரியணும், என்ன யூஸ் பண்ணுறாங்க. பட் பேடு யூஸ் பண்ணுறது தேவையில்லை, ஏன்னா பேடை நம்ம கையாலே கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது பேடில் யூஸ் பண்ணுற பெண்ணை வச்சு அதோடய ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அது 80s எப்பயும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்னா உங்களோட சேஞ்சஸ் இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்படியும் பண்ணலாம், அதுதான் சொல்கிறேன். 100 பண்ணலாம் வெக்கம் பேடு இருந்தால். மவுஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 60 வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதோட ப்ரெஷர்ஸ் கரெக்டாக இருக்கும். பேடில் அப்படி கிடையாது, பேடில் நம்ம கையால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, பேடில் வந்தீங்கன்னா ஒரு மவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 3 மந்த்ஸ் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு மவுஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 3 டேஸ் போதும், இந்த எஃபர்ட் நீங்கள் பண்ணுவீங்கன்ற அஷூரன்ஸ் தரேன் என் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. வேக்கம் பேட் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், பல பேர் எடுத்து பயனடைகிறாங்க, உங்களோட விருப்பம். ஸ்மச் பண்ணுறது என்ன முக்கியமான விஷயம்னா, ப்ரஷ் சைஸ் எங்கெங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் வந்து லெவலில் குறைச்சிக்கணும். அதாவது அது ப்ரஷ் சைஸ் லெவலில் குறைச்சிக்கணும். சின்னதாக இருக்கிற ஏரியா ஒர்க் பண்ணுற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷ் இருக்கணும். பெருசாக லார்ஜ், அதாவது எல்லா லார்ஜாக இருக்கிற இடத்துல வந்து ப்ரெஷ்ஷோட ஸ்டிப் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க, ஒர்க் பண்ணால் அது நல்லாயிருக்கும். த நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்மெஜ் ஒன் சைடு முடிச்சிருக்கேன், கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணால் உங்களுக்கு லெவல் தெரிஞ்ச போதும் பாருங்கள். இதே தான் ஒர்க் அது, பட் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த கண் மட்டும் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது மட்டும் போய் வாட்ச் பண்ணுங்கள். பென்டூல் எடுத்துங்க, அந்த ஒயிட் மார்க் இருக்க ஏரியாவை செலக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. பென்டூல் அட்ஜஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் எல்லோரும் தெரியும், சேம் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ஷிப் ஃபெதர் கொடுங்க, ஃபெதர் வந்து நாங்கள் வந்து 2 கொடுக்குறேன், இல்லை 1.8 கொடுக்குறேன். ஏன்னா 1 கொடுக்கலாம், கொடுத்தோன்னா அப்படி கட் பண்ண மாதிரி பொம்மை மாதிரி தெரியும் கண்ணு. அதுக்காக ஃபெதர் 1.8 கொடுத்தோன்னா 2 கொடுத்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபெதர்ஸ் அதிகமாகுது, அதனால் 1.8 பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ உள்ளே இருக்க ஒர்க் பண்ண போகிறோம் ஸ்மெஜ் டூல். கண்ணில் இங்கே லைட்டிங் இருக்குன்னா அந்த லைட்டிங் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது மட்டும் அது இருக்கட்டும், அந்த லைட்டிங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். என்ன எஃபெக்ட் இமேஜில் இருக்கோ அது எதையுமே மாற்றக்கூடாது, அந்த எஃபெக்ட் அழகுபடுத்தணும் தவிர அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த இங்கே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஸ்மெஜ் சேம் இந்தியா தான். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்டை ஆப்போசிட், ஃபெதரை வந்து ஆப்போசிட்டில் செலக்ட் பண்ணால் சேம், அதாவது ஃபெதர் சேம் ஃபெதர் என்ன பாயிண்ட் கொடுக்கும் அதே பாயிண்ட் தான் கொடுக்கும், 1.8. இந்த பிளாக் இஷ்ஷை வந்து அது மேலே எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா கண்ணோட புருவதும். நெக்ஸ்ட் இங்கே டார்க் இருக்க ஏரியா கீழே கொண்டு வந்தால் தான் அந்த ஒயிட் ஏரியா ஹைலைட் ஆகும், ஐ கண்டிப்பாக தெரியும். ஐ தெரியும்னா ஐயோட எஃபெக்ட் தெரியும். முக்கியமான விஷயம் கண், கண் தான் படத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே கண்ட்ரோலி, இப்போது பாருங்கள் எஃபெக்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஒர்க் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஐ பால் எப்படின்னா, நம்ம இந்த டூல் எடுத்துக்கலாம், அதாவது எம் ஷார்ட்கட் கரெக்டாக அதை செலக்ட் பண்ணிங்க. சார் கொஞ்சம் இதாகிடுச்சு, ஓகே செலக்ட் பண்ணி அந்த மார்க்கை கரெக்டாக வச்சுக்கணும். ஓகே சேம் ஃபெதர் 1.8 ஸ்மெஜ் டூல்,
அந்த டார்க்கான கலரை ஏரியாவுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸ்மெஜ் அதாவது ஒயிட்டில் படுதுன்னு ஒன்று ஃபீல் பண்ணதால் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கரெக்ஷன் ஏரியா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஆப்போசிட் அந்த ஏரியாவை லைட்டாக அந்த சைடில் இருந்து கூட கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வாங்க அந்த கட்டிங் ஸ்மெல்ல இருக்கிற பொம்மை மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த ஃபெதர், அந்த ஃபெதர் கொடுத்துருந்தான் ஃபெதர் இல்லாமல் ஒன்றில் வச்சு கொடுத்தா என்ன ஆகும்னு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ நார்மலைஸ் ஐயோட எஃபெக்ட் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஸ்மெஜ்ஜு, அதுக்கப்புறம் தனியாக ஹேர் டூல் வச்சு போட்டுக்கலாம். ஓகே நண்பா, இந்த இமேஜ் எப்படி ஒர்க் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த இமேஜ் குவாலிட்டி கம்மி, அந்த இமேஜை எப்படி பண்ணுறது கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஐபாலில் ஒர்க் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், செலெக்ஷன் பண்ணும்போது ஃபெதர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இது மீண்டும் இந்த ஐ எடுத்து காட்டுறேன். பாருங்கள், செலெக்ஷன் பண்ணுறேன், ஃபெதர் ஒன். இப்போ நான் ஸ்மெஜ் பண்ணுறேன், 1.8 ஃபெதர் கொடுத்ததுக்கும் 1 கொடுத்தா என்ன நடக்குன்றது காட்டுறதுக்காக தான் ஜஸ்ட் ஸ்மெஜ் கொடுக்குறேன். சேம் ஒர்க் அந்த வகை என்ன பண்ணணும்னா அதே தான், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஆப்போசிட் அதே ஃபெதரில் இருக்கும். சாரி, ஃபெதர் F6 வந்து 1. ஓகே, 1.0 இந்த பிளாக்கான ஏரியாவை ஸ்மெஜ் பண்ணுறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறேன், உங்களுக்கு பாயிண்ட் விஷயம் தெரியுதா போதும். நான் பொறுமையாக ஒர்க் பண்ணுறேன்னா எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். பொறுமை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிளாஸ் தேவையான விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துறதுக்காக தான் நான் பண்ணி காட்டுறேன். ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக குவாலிட்டிலாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகும். இப்போ அந்த டூலை வெளில எடுத்துறேன், கண்ட்ரோல் டி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் அந்த ஐ எம் சேம் அந்த 1 வைக்க, அந்த 1 ஃபெதர் வைக்கிறதால என்ன நடக்கிறதுன்றதுக்காக தான் இப்போ இந்த ஐ ஒர்க் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்டை ஆப்போசிட்டு கண்ட்ரோல் டி. ஓகே, இப்போ ஜூம் ஒர்க் பண்ணுறேன். இப்போ என்ன நடந்ததுன்னா இந்த ஐபால் ஒர்க்கை பாருங்க, அட்டு பென்னில் அப்படியே கட் பண்ணி எடுத்தது அப்படியே தெரியுது இந்த ஏரியா. அதுதான் 1.0 வைக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இங்கே பாருங்க நேச்சுரலாக தெரியும். அதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஐபோ பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இப்போ அந்த ஐபோ பாருங்கள் கட் பண்ண மாதிரி இருக்கும், ஷார்ப்பர், அந்த ஷார்ப்பாக இருக்கா. ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ஐ ஒர்க்கே முடிச்சு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் சிம்பிள் ஒரு 2 செகண்டில் அந்த ஏரியா கரெக்டாகிடும், முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த ஏரியா பக்கத்தில் ஸ்மெஜ் பண்ணணும், லைட்டிங் இடத்துல இந்த பக்கம் விடணும், இந்த இது பக்கம் ஜஸ்ட் இதை அப்படி டைரெக்டாக லைன் அடித்தால போதும் ஸ்மெஜ். இங்கே டார்க் ஏரியா இந்த லைனிங் இருக்குது, அந்த லைனிங்கை கரெக்டாக எடுத்திங்கன்னா ஸ்மெஜ் சூப்பராக வரும். சும்மா அந்த ஏரியா களைச்சி விட்டாலே போதும் ஸ்மெஜ், ஆயில் எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறேன், நீங்கள் பண்ணால் மட்டும் தான் வருது, நாங்கள் பண்ணால் வரலன்னு. ப்ராக்டிஸ் பண்ணாலும்பா எல்லாருக்கும் இருந்தாலும் வரும்.
நிச்சயமாக என்கிட்ட கிளாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக சொல்லுவேன். யூடியூப் சேனலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மெசேஜ் டிப்ஸ் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மீறி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருந்தால் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், இல்லை டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லை டிப்ஸ் ப்ராக்டிக்கலாக என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஏரியாஸ் மஞ்சள் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை தான் இப்போது ஒர்க் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கு தான் இந்த ஸ்மஜ். அந்த ஸ்மஜ்ஜை ஹேர் போடுவோம். அந்த ஹேர் போடுறது எப்படி, சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன். இந்த ஹேர் எப்படி வந்துச்சு, ஸ்மஜ் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே கலர் கொடுத்துருக்கோம். அந்த கொடுத்த கலரை பிளாக் பண்ணியிருக்கோம். அது ஏன் பிளாக் பண்ணோன்னா, இங்கே நம்ம ஹேர் வரைஞ்சிருக்கோம் பென்டூலில், பென்டூலில் ப்ரெஷ்ஷில் போட்டிருக்கோம், ப்ரெஷ்ஷில் டேரெக்டாக ஹேர் வரைஞ்சிருக்கோம். அந்த வரைஞ்ச ஹேர் வந்து ஓப்பனாக தெரியல, என்ன ஒர்க் நடந்ததில்ல. அதுக்காக இந்த ஹேர் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணி டார்க் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதை டார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த லைட்டிங் நல்லா தெரியுது ஹேர் ஒர்க், அதுக்காக தான் அதை டார்க் பண்ணியிருக்கேன். டார்க் பண்ணலாம், இப்படி தான் தெரியும். அவ்வளோதான் இமேஜ். இந்த இமேஜ் தான் மேலே கிளாஸாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு கிளாஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது லேசி ப்ரோ சாஃப்ட்வேர் கிராக் வெர்ஷன் எனக்கு கொடுங்க, லிங்க் கொடுங்கன்னு சொன்னாங்க. அது நண்பா, அது வந்து ட்ரெயின் வெர்ஷன் மட்டும் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். மற்ற கிராக் டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள், அது வேறு விஷயம், பேமெண்ட் விஷயமா இருக்குது. கால் பண்ணுங்கள், அந்த மினிமம் மேக்ஸிமம் என்னால் என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் கிராக்ன்றது வீடியோஸை பாருங்கள். நெக்ஸ்ட் லேசி ப்ரோ எப்படி யூஸ் பண்ணணும், வேக்கம் பேர் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வேக்கம் பேர். நான் வேக்கம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹியான் இந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த பிராண்டு ஹியான் H640 இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். வேக்கம் 3400 இருக்குது, இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். லோ ப்ரைஸில் நல்லா ஒர்க் பண்ணுது, இதை தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பிராண்டு நல்ல பிராண்டு. இதுக்காக கிளாஸ் எதாவது வேணும்னா வேக்கம் பேட் எப்படி யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வேக்கம் பேட் எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு வீடியோஸ் கூட போடுறேன். எப்படி அடுத்தது லேசி ப்ரோ, லேசி லேசி ப்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது வீடியோஸ் போட்டிருக்கேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணு சொல்லியிருக்கேன், எப்படி கிராக் பண்ண சொல்லியிருக்கேன், எப்படி லைசன்ஸ்க்கு அப்டேட் பண்ணு சொல்லி போட்டிருக்கேன். மீதி டீட்டெயில்ஸ்னால் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்லைனில் வந்து இதை கிளியர் பண்ணித்தரேன். மற்றும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஆன்லைனில் கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். நண்பர்களாக நீங்கள் பக்கத்துலாமல் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் யூடியூப்பில் பண்ணாதீங்க, என் வாட்ஸ்அப் தனியாக பர்சனலாக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். லோ ப்ரைஸில் ஆன்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் எடுத்து தரப்போ ஃபுல் டைம் ஜாப்பாக எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் எப்போனா என்ன கால் பண்ணலாம், கண்டிப்பாக அது கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.